அந்த அன்பு தோழருக்கு கிடைத்தது. அர்க்கமுடைய வீட்டை விசாரித்தார், திடீரென சபைக்குள் புகுந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமை கண்ணை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுகிற பேச்சு, இறக்கப்பட்ட ஆயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம், அந்த ஆயத்தை முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு தாக்கம், அந்த ஆயத்துக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு தன்மை, அந்த ஆயத்து சொல்லுகிற சத்திய வாக்கு, அனைத்தையும் பார்த்து மெய் மறந்து போய் ஒரே நாளில் எதையும் யோசிக்காமல் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றினார்கள். அன்பார்ந்த சொற்களே, மெல்ல மெல்ல நாட்கள் நகர்ந்தது. குடும்பத்திற்கு சொல்லவில்லை, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த ஒரே பயம் தன்னுடைய தாயை குறித்துதான். குறைசிகள் இப்படியெல்லாம் கொடுமை செய்வார்களே, குறைசிகள் பிலாலை அடிக்கிறார்களே, அம்மாரை அடிக்கிறார்களே, கப்பாவை கொடுமை செய்கிறார்களே, அதெல்லாம் முஸ்அபுக்கு பெரிய பிரச்சனையா அல்ல, இவைகளை எல்லாம் எப்படியும் எதிர்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய தாயினுடைய அந்தஸ், நம்முடைய தாயினுடைய பாரம்பரியம், தாய்க்கு இந்த செய்தி கேட்டால் அவளுக்கு ஏற்படுகிற அவமானம், அதனுடைய எதிர்ப்பு எந்த வகையில் இருக்கும் என்பதை உணர்ந்து முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய்க்கு அதிகம் அதிகம் பயந்தவராகவே காலத்தை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டிருந்தார். அப்பொழுது மக்காமா நகரெங்கும் உளவு பார்க்கிற ஒரு வழக்கம் குறைசிகளத்தில் இருந்தது. என்ன உளவு என்றால், எந்தெந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் முஹம்மது நபியை போய் சந்திக்கிறார்கள், யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், யாரெல்லாம் அப்துல்லாவினுடைய மகன் முஹம்மதை இறை தூதராக ஒப்புக்கொள்கிறார்கள் என்கிற உளவு பார்க்கிற ஒரு பழக்கம் அன்றைக்கு மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த துப்பறியக்கூடிய நபர்களில் ஒருவராக உஸ்மான் இப்னு தல்ஹா என்கிற ஒரு மனிதர் இருந்தார். இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா மக்காவை இரவு பகலாக கண்காணிக்கக்கூடிய மனிதரில் ஒருவராக இருந்தார். அவருடைய பார்வையில் ஒரு நாள் முஸ்அப் அவர்கள் பட்டு விடுகிறார். எப்படி, அர்க்கமுடைய வீட்டுக்கு முஸ்அப் அவர்கள் சென்று வருவதை பார்த்து விடுகிறார். பார்த்தால் உடனடியாக போய் தாய் குனைசிடத்தில் போய் உங்களுடைய மகன் முஹம்மது என்கிற அந்த அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்பவரை இறை தூதராக ஏற்று இஸ்லாத்தை பின்பற்றி அர்க்கம் என்கிற தோழருடைய வீட்டில் இப்படியெல்லாம் தொழுகிற முறையை பின்பற்றி தொழுகிறார் என்கிற செய்தியை சொல்லுகிறார். முஸ்அப் அவர்களுக்கு நிறைய புத்திமதிகளை சொன்னார்கள். நம்முடைய மூதாத்தியுடைய கொள்கையை நினைத்துப்பார், பாரம்பரியத்தை நினைத்துப்பார், லாத்து உஸ்ஸா கடவுளுடைய மகத்துவத்தை நினைத்துப்பார், நம்முடைய அந்தஸ்தை நினைத்துப்பார், எனக்கு இருக்கிற பெருமையை நினைத்துப்பார், சமூகத்தில் எங்களுடைய குடும்பத்தில் பிறந்த உனக்குரிய அந்தஸ்தை நீ நினைத்துப்பார் என்றெல்லாம் பேசினார்கள். நம்முடைய சொத்து, நம்முடைய சுகம், நம்முடைய ஆடம்பரம், நம்முடைய குடும்பம் எல்லாம் எடுத்து சொல்லி பெரிய அளவில் மூலச்சலவை செய்ய எல்லோரும் முற்பட்டார்கள். அமைதியாக இருந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோருடைய பேச்சையும் கேட்டு இறுதியில் எழுந்து அதுவரை அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து கற்ற திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் சாறை சாறையாக வந்திருந்த குடும்பத்தார்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னார்கள். துணிச்சலாக நின்று எடுத்து சொன்னார்கள். ஆத்திரம் அடைந்த அவர்கள் எல்லாம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்குள் போட்டு பூட்டி விட்டார்கள். ஒரு மெய்க்காப்பாளனை நிறுவி கண்காணிக்க சொல்லி வீட்டுக்குள் போட்டு பூட்டி விடுகிறார்கள். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது. மக்கத்து பெருவீதி எங்கும் கடுமையான கஷ்டமான துன்பமான காலம். துன்பங்கள் அதிகரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நபர்களை அழைத்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய தலைமையில் எல்லோரும் அபிசீனியாவுக்கு செல்லுங்கள், நஜ்ஜாசி என்பவர் நல்ல மனிதராக இருக்கிறார், அவர் அந்த நாட்டுக்கு சென்று நீங்கள் ஒவ்வொருவரும் அடைக்கலம் தேடி இந்த மார்க்கத்தை அங்கிருந்தாவது நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரகடனம் செய்தார். எல்லோரும் அபிசீனியாவுக்கு புறப்படுகிறார்கள் என்கிற செய்தி ஏதோ ஒரு வகையில் பேச்சுவாக்கில் குடும்பத்தார்கள் பேசுகிற பேச்சுவாக்கு அவருடைய காதிலே விழுந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக போய் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நானும் செல்கிறேன் அபிசீனியாவுக்கு. எப்படி வருகிறார்? எல்லாவற்றையும் இழந்து வருகிறார். அருஞ்சுவை உணவு, அழகான ஆடை, நறுமணம் கமழுகிற மேனி, எல்லா வகையான சொத்து சுகம் அனைத்தையும் விட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு தேவை மார்க்கம் இந்த ஆடம்பரமான வாழ்வு அல்ல, எனக்கு தேவை சொர்க்கம் இந்த உலகத்து மாளிகையோ இன்பமோ, எனக்கு இந்த உலகத்தினுடைய ஆசாபாசமோ அல்ல யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அபிசீனியாவுக்கு மக்களோடு சேர்ந்து சென்றார்கள். அபிசீனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மக்காவில் ஒரு அமைதி நிலவியது என்று குறைசிகள் தப்பு பிரச்சாரம் செய்தார்கள். அபிசீனியா மக்கள் நம்பினார்கள். அன்றைக்கு இன்றைக்கு இருக்கதைப் போல தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. வதந்திகளை நம்பி எல்லோரும் வந்தார்கள். மீண்டும் அவர்களை கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள். வசதி வாய்ப்போடு வாழ்ந்த
இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய அணியோடு சேர்ந்து ஒரு ஒரே ஒரு முரட்டு ஆடை, அங்குமிங்குமாக கிழிந்து தொங்குகிற ஒரு முரட்டு ஆடையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறார்களோ அவரோடு போய் வலதுபுறம் போய் நிற்பார்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுதெல்லாம் பட்டினி கிடக்கிறார்களோ அந்த பட்டினியில் முஸ்அப் இல்லாத இடங்களே இல்லை என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் ஏழ்மை நிலையோடு மார்க்கத்தை மார்க்க பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளாகிறார்களோ அப்பொழுதெல்லாம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு வறுமை, சோதனை, கஷ்டம் எல்லாவற்றையும் தாங்குகிற ஒரு பயிற்சியை மேற்கொண்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆன்மீகத்தின் மூலம் எடுக்கப்பட்ட பயிற்சி. நமக்கு தேவை மறுமை, நமக்கு தேவை சொர்க்கம், நமக்கு இந்த இம்மை வாழ்வு நிச்சயம் நமக்கு எந்த வகையிலும் நமக்கு மறுமையிலே எந்த லாபத்தையும் பெற்றுத் தராது என்பதை முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்றாகவே புரிந்து வைத்திருந்தார்கள். நாட்கள் மெல்ல மெல்ல சென்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு மக்கத்து பிரவீதியில். அப்பொழுது அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் பயணம் செய்கிற ஒரு முன்னறிவிப்பை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்தான் என்பது உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் கடுமையான எதிர்ப்பு. எந்த அளவுக்கு என்றால் அர்க்கம் வீட்டில் கூட இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய முடியாத நிலைமை. ஊர் விட்டெல்லாம் ஒதுக்கி வைத்து பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்கத்து மக்கள் ஏற்காவிட்டாலும் தாயிஃபுக்கு சென்றாவது இந்த மார்க்கத்தை சொல்லுவோமே என்று நடைபயணமாக தன்னுடைய அடிமை ஜெயிது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு சென்றார்கள். அங்கே எதிர்பார்த்ததை விட மோசமான ஒரு விளைவை அல்லாஹ்வுடைய ரசூல் சந்திக்க நேர்ந்தது. மக்கள் ஓட ஓட அடித்தார்கள் ரஹ்மத்தில் ஆலமீனை. அல்லாஹ்வுடைய ரசூல் காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் இரத்தத்தினுடைய சுவடுகள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் தளர்ந்து போய் ஓர் இடத்தில் அமரும் பொழுது வானவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான், நீங்கள் மட்டும் அனுமதித்தால் என்ன அனுமதி, இந்த தாயிஃப் நகர மக்களை சுற்றி இருக்கிற மலைகளை பயர்த்து அந்த மக்களின் மீது போட்டு அந்த மக்களை அழிக்க அல்லாஹ் நாடுகிறான், நீங்கள் அனுமதித்தால் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு இவர்களுக்கு பிறகு வருகிற சமூகமாவது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள், நான் அதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவன் அல்ல என்றார்கள். தாயிஃப் நகர மக்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை துரத்தி துரத்தி அடித்தார்கள். விளைவு என்னானது? அல்லாஹ்வுடைய ரசூல் வாரத்திற்கு ஒரு முறை நடைபெறுகிற உக்காசா என்கிற சந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சென்றார்கள். வெளி ஊரில் இருந்து வருகிற மக்களை எல்லாம் போய் சந்தித்து, மக்களை நில்லுங்கள், எனக்கு ஒரு 10 நிமிடம் நேரத்தை ஒதுக்குங்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், என்னை நீங்கள் பார்த்ததில்லையா, நான் பொய் பேசாதவன், ஏமாற்றாதவன், இந்த கொள்கையை சொல்வதன் மூலம் நான் எந்த ஒரு லட்சியத்தையும் அடைய நான் விரும்பவில்லை, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய செல்வாக்கு, எனக்கு இருக்கிற அந்தஸ்து எல்லாம் நீங்கள் அறிவீர்கள், நான் சொல்வதை கேளுங்கள் கேளுங்கள் என்று சந்தைக்கு வந்து போகிற வியாபார பெருமக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் பின்தொடர்ந்து மார்க்கத்தை வாரத்திற்கு ஒரு முறை சொல்லுகிற நிலை ஏற்பட்டது. மினாவில் மினா முஸ்தலிபா அரஃபா போன்ற புறநகர் பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வருகிற மக்களை எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை சந்தித்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது மதீனாவில இருந்து அஸ்அத் ரலியல்லாஹுடைய தலைமையில் ஒரு 5 பேர் வந்தார்கள். வந்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு அமர்ந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு மதீனா சென்றார்கள். மதீனா சென்ற அஸ்அத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னால் என்ற தனக்கு தெரிந்த மார்க்க உபதேசத்தை மக்கள் மத்தியிலே மெல்ல மெல்ல எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த மார்க்க பொன்மொழிகளை எல்லாம் எடுத்து சொல்லி குறைந்த ஒரு 10 நபர்களை அல்லாஹ்வுடைய ரசூலை பார்ப்பதற்காக வேண்டி அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து 1075 ஆனது இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை. இதற்கு இடையில் என்ன நடக்கிறது என்றால் அஸ்அத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, மதீனாவுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் மினாவிலே உங்களை சந்தித்தோமே, மதீனாவுக்கு சென்றோமே, மார்க்க பிரச்சாரம் செய்தோம், எல்லோரும் இலகிய மனம் படைத்தவர்கள்,
மார்க்கத்தை இலகுவாக ஏற்பார்கள். ஆகவே உங்களில் திருக்குர்ஆனை நன்கு தேர்ச்சி பெற்ற நபர்களை மதீனாவுக்கு என்னோடு அனுப்புங்கள் யா ரசூலல்லா, நான் வீட்டில் தங்க வைத்து பத்திரமாக அவரை பாதுகாப்பேன் யா ரசூலல்லா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிட்டார்கள். அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உண்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உண்டு, ஜைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அவர்கள் உண்டு. திருக்குர்ஆனில் பலர் தேர்ச்சி பெற்றவர்கள் அங்கே இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் ரலியல்லாஹு அவர்களை பிரதிநிதியாக மதீனாவுக்கு தேர்வு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நேரத்தில் முஸ்அபுக்கு துணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனில் தேர்ச்சி பெற்ற இன்னொரு நபித்தோழரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பினார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், கண் தெரியாத நபித்தோழர். அவரிடத்தில் யாரும் சட்டென பேசிவிட முடியாது. எதை பேசினாலும் அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு மறுமொழி சொல்லுகிற அளவுக்கு குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அவரையும் இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அவர்களையும் மதீனாவுக்கு தாயிகளாக, பிரச்சாரர்களாக, இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்வதற்காக, அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அனுப்பினார்கள். அஸ்அத் ரலியல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பிய இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் அஸ்அதுடைய வீட்டில் இருந்து கொண்டு மெல்ல 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 கஸ்ரஜ் கோத்திரத்தார்கள், அவுஸ் கோத்திரத்தார்கள், சின்னஞ்சிறிய குடும்பத்தார்கள், பாரம்பரியத்தார்கள், சமூகத்திலே மதிக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் அஸ்அத் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்அப் அவர்களையும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களையும் அழைத்து அழைத்து சென்று பேச வைத்தார்கள். பேசினால் என்ன விளைவு ஏற்பட்டது தெரியுமா அந்த சொற்களே? இன்றைக்கு இந்த சமூகத்தில் நிறைய தாயிகள் உண்டு, இஸ்லாமிய பிரச்சாரர்கள். அவர்களுடைய பேச்சுக்களின் மூலம் எத்தனையோ மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. ஏற்றுக்கொண்டாலும் அந்த ஏற்றுக்கொண்ட மக்களுடைய ஈமான், ஏற்றுக்கொண்ட மக்களுடைய இபாதத், ஏற்றுக்கொண்ட மக்கள் எத்துணை நாள் அந்த இஸ்லாத்தில் இருப்பார்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தால் எப்படிப்பட்ட சஹாபாக்களை எல்லாம் உள்வாங்கி எப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க காரணமானவராக திகழ்ந்தார் என்றால், முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தின் காரணமாக மதீனாவிலே இருக்கிற பெரிய பெரிய குடும்பத்துடைய தலைவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்கள். தலைவர்கள் தழுவியவுடன் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இதை பார்த்து அன்றைக்கு பெரிய அளவில் எரிச்சல் அடைந்தார்கள் யூதர்கள், பெரிய அளவில் கோபப்பட்டார்கள் யூதர்கள். அதில் ஒரு சம்பவத்தை பாருங்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே மதீனா வீதியில் சென்று ஒவ்வொரு நபர்களையும் சந்தித்து இவரோடு கொஞ்சம் பேசுங்களேன், இவர் சொல்லுகிற கருத்தை கொஞ்சம் கேளுங்களேன், இதுவரை நாம் கேள்விப்படாத எவ்வளவோ விவரங்களை சொல்லுகிறார் வாருங்களேன் என்று எல்லோரையும் அழைத்து அழைத்து வந்து அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், கண் தெரியாத தோழர், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேரிடத்திலும் சந்திக்க வைத்து சந்திக்க வைத்து மெல்ல மெல்ல இஸ்லாமிய பிரச்சாரம் ஆரம்பமாகி கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த நேரத்தில் மதீனாவில் உசைத் இப்னு ஹுலைர் என்று சொல்லப்படுகிற ஒரு தோழர், இந்த உசைத் இப்னு ஹுலைர் என்பவர் ஒரு கோத்திரத்துடைய ஒரு தலைவர், ஒரு ஈட்டியை கையிலே எடுத்து முஸ்அப் ரலியல்லாஹு அவர்களை மிரட்டுகிற ஒரு சம்பவம் வரலாறுகளிலே உண்டு. முஸ்அப் அவர்கள் இப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஈட்டியோடு சபைக்கு வந்து விடுகிறார். அவருடைய வீரத்தை பார்த்து, அவருடைய கோபத்தை பார்த்து மக்கள் எல்லாம் ஓடி விடுகிறார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஒரு பத்து நிமிடம் எனக்காக வேண்டி நீங்கள் ஒதுக்கலாமே, நான் சொல்வது நன்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், தீமையாக இருந்தால் என்னை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளலாம், அல்லது நீங்கள் கொடுக்கிற தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பத்து நிமிடம் பேசலாமே என்றார். சொல் என்று சொல்லி அம்பை ஓரமாக வைத்து அந்த உசைத் இப்னு ஹுலைர் அமர்ந்தார். பத்து நிமிடம் பேசினார்கள், அதிகபட்சம் ஒன்றும் அல்ல, குறைந்த நேரம் பேசினார். இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அவருடைய தலைமையில் இஸ்லாமிய பிரச்சாரம் நடக்க ஆரம்பித்தது. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னதாகவே நடந்து கொண்டிருக்கிற அற்புதமான சம்பவம் அன்பார்ந்த சொற்களே. இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அவர்களுடைய பிரச்சாரத்தினால் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்ட முக்கியமான ஒரு நபித்தோழர் உண்டு, அவர்தான் ஸஅத் இப்னு முஆத். இந்த ஸஅத் இப்னு முஆத் இவரும் ஒரு கோத்திரத்துடைய தலைவர். இவரை இந்த இடத்தில் நினைவு கூற நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஸஅத் பின் முஆத் எப்படிப்பட்டவர் என்றால், எப்படிப்பட்டவரை இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார் என்றால், இவர் யாரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தாரோ அவர் சொர்க்கவாசி. அப்படி என்றால் எவ்வளவு பெரிய நன்மைக்குரியவர் முஸ்அப். அபு அய்யூப் அன்சாரி
ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்தவுடன் ஆண்களும் பெண்களும் திரளாக வந்து, யா ரசூலல்லாஹ், எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கள் யா ரசூலல்லாஹ், நாங்கள் பாதுகாக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று மக்கள் எல்லாம் போட்டி போட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவில் நுழையும் பொழுது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்குரிய இடத்தை எனது ஒட்டகம் தீர்மானிக்கும் என்றார். ஒட்டகம் நடந்து எங்கே அமர்கிறதோ அது எனது இடம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்த இடம் எது என்றால் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவருடைய இடம், அவருடைய வீடு. யா ரசூலல்லாஹ், நீங்கள் கீழே படுங்கள், நான் மேலே படுக்கிறேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ்ப்படுத்த அவர் மேலே படுத்துக் கொண்டிருந்தார். திடீரென உறங்கியவர் கீழே